டிசைன் கிளாஸ், தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா சீனாவிலிருந்து 350 மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75 மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். June 14-17 வரை சென்னை வர்த்தக மையத்தில் அனுமதி இலவசம். ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். பொறுப்பேற்ற பின் சந்திரபாபு நாயுடு 5 கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் சந்திரபாபு நாயுடு 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு முறைப்படி பொறுப்பேற்ற பின் 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு முறைப்படி பொறுப்பேற்றிருக்கிறார். அதன் பிறகு 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். ஆந்திர முதலமைச்சராக முறைப்படி பொறுப்பேற்ற பின் சந்திரபாபு நாயுடு 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நில உரிமை சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு முறைப்படி பொறுப்பேற்றிருக்கிறார். அதன் பின் 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நில உரிமை சட்டமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆந்திர முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் சந்திரபாபு நாயுடு 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். மேலும் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நில உரிமை சட்டத்தையும் அவர் ரத்து செய்து கையெழுத்திட்டிருக்கிறார். சந்திரபாபு நாயுடு 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க திறன் கண்டறியும் ஆய்வு நடத்தும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கி கையெழுத்திட்டிருக்கிறார். குறைந்த விலையில் உணவு வழங்கும் திட்டத்திற்கும் சந்திரபாபு நாயுடு ஒப்புதல் வழங்கி கையெழுத்திட்டிருக்கிறார். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா சீனாவிலிருந்து 350 மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75 மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். June 14-17 வரை சென்னை வர்த்தக மையத்தில் அனுமதி இலவசம்.